காளிமலை சூழியல் சுற்றுலா சாத்தியக்கூறுகள் ஆய்வுப்பயணம். குமரி அறிவியல் பேரவை அமைப்பாளர் முள்ளஞ்சேரி மு வேலையன் தலைமையில் நடைபெற்ற பயணம். நுண்ணுயிரிகள், பறவைகள், பூச்சி இனங்கள் உட்பட வனங்களின் பல்லுயிர் பெருக்கம் குறித்து ஆய்ந்து அறிந்த பயணம். சூழியல் நிபுணர்கள் சுதாமணி, முனைவர் தன்யா மற்றும் இளம் விஞ்ஞானிகளுடன் நடந்த பயணத்தில் லந்தனா டாட்டோல், டிராகன் ஃப்ளை, நிம்மிப், டிகர் குளவி, நிலநத்தை, ப்ளூ மாடர்ன் பட்டாம்பூச்சி போன்ற பல்வேறு இனங்கள் அடையாளம் காணப்பட்டன. பசுமையும் செழிப்பு நிறைந்த இடங்கள், கடலோர கழிமுகங்கள், மலையோர நீர்வீழ்ச்சிகள், வற்றாத நீர்நிலைகள் குமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ளன. காளிமலை, களியலிலிருந்து கடையாலுமூடு, ஆலஞ்சோலை, கணவதிக்கல், மருதம்பாறை, கற்றுவா, பத்துகாணி வழியாக செல்லலாம். வழியெங்கும் இயற்கையின் வண்ணக் கோலங்கள், ரசித்த வண்ணம் பயணம் செய்யலாம். பரம்பதிமலை, கூனிச்சிமலை, கொண்டகட்டிமலை என பெயர்களை கொண்ட மலை முகடுகள், கல்கூட்டங்கள் நிறைந்த பாதையில் பல வளைவுகள், நடந்து சென்றாலும் கண்கொள்ளா காட்சிகள் மனதை கவ்வும். சிற்றாறு அணை 1, 2 முழு நீர்பிடிப்புகளும் பறந்து நெளிந்து படர்ந்து காணும் காட்சிகள் மலைப்பை ஏற்படுத்தும். பேச்சிப்பாறை நீர்த்தேக்கமும் நெய்யாறு நீர்த்தேக்கமும் குமரியின் உயரமான இடத்தில் இப்படி ஒரு அழகு காட்சிகளை கண்டிராத ஆனந்தம் ஏற்படும். பிராதன ஆலய வழிபாட்டு முறை ஆதிக்குடிகளால் இன்றளவும் நடத்தப்பட்டு வருகிறது. அகஸ்தியர் குடியிருந்த பொதிகை மலையின் தென்பகுதி குட்டி முகடான காளிமலை இருப்பதால் அகஸ்தியர் வழிபட்ட தடயங்கள் காண முடிகிறது. செண்பகப்பாறையில் தர்மசாஸ்தா வழிபாடும் ஆதிக்குடி மக்கள் வழிபட்டு வந்த பத்திரகாளி வழிபாடும் சிறப்பு பெற்று விளங்குகிறது. மலையில் உள்ள வற்றாத காளி தீர்த்தம் புனிதமாக கருதப்படுகிறது. பருகிட சுவையாகவும் இருந்தது. இயற்கையோடு மக்கள் இயந்து வாழும் வரை மரங்களும் உயிரினங்களும் வாழ்விடமாக இருக்கும். மலை முகடுகளில் மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து மழை பொழிந்து நிலத்திற்கு வளம் சேர்க்கும். மக்கள் மலையை நோக்கி செல்லும் பயணம் உலகெங்கிலும் தவிர்க்க முடியாததாக இருந்து வருகிறது. சூழியல் சுற்றுலா என்ற பெயரில் வணிகத்திற்கும் வருவாயிட்டுவதற்குமான காலகட்டமாக மாறிவிட்டது. மக்கள் விழிப்புணர்வின் அடிப்படையில் நெறிப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. காளிமலையும் குருசுமலையும் பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில் நாளுக்கு நாள் பிரசித்தி பெற்ற தலங்களாக பிரபலமாகி வருகிறது. பௌர்ணமி நாளில் பூஜைகளும் மக்கள் விரதமிருந்து வேண்டுதலுடன் வருவதும் நடந்து கொண்டிருக்கிறது. சித்திரை பௌர்ணமியில் 10 நாட்கள் ஊர்வலங்களும் கோலாகால கொண்டாட்டங்களும் நடைபெற்று வருகிறது. ஆதிக்குடி மக்கள் பூஜைகள் அப்படியே நடைபெற்று வந்தாலும் பரம்பதிமலையில் புதியதாக கட்டப்பட்ட ஆலயத்தில் தெற்கு முகாம்பிகை என்றும் வைஷ்ணவி தேவி என்றும் தெய்வத்தின் பெயர்களை அழைக்கவும் தொடங்கிவிட்டார்கள். புதியதாக கட்டிடங்களும் பாதையை விரிவுபடுத்துவதற்கும் முயலும் நேரத்தில் வயநாடு மண் சரிவையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். காளிமலை என்றவுடன் வரலாற்று நிகழ்வும் முக்கியத்துவம் பெறுகிறது. 8 வீட்டு பிள்ளைமார்களுடன் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக தலைமுறைவாக வாழ்ந்து வந்த திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவுக்கு அபயமளித்த ஆதிக்குடி மக்களுக்கு 600 ஏக்கர் செம்புப்பட்டயம் வழங்கியதாகவும் கூறுகிறார்கள். சூழியல் சுற்றுலாவுக்கு உகந்த இடமாக இருந்தாலும் இயற்கை அமைப்புகள் சிதைந்து விடாமல் பாதுகாப்பதற்கு மிச்சம் இருக்கும் மலைக்குன்றுகளில் மனித கூட்டம் குவிவதை தடுத்துதான் ஆக வேண்டும். மலைப்பாங்கான இடங்களில் தூய காற்றும் அமைதியான சூழலும் மனப்பதிவை மேம்படுத்துகிறது. மலைப்பாங்கான இடங்களில் ஏறுதல், மலைப்பயணம் போன்ற சவால்களை மேற்கொண்டு சாதனை செய்ய விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சிறந்த இடமாகும். சுற்றுச்சூழலை காப்பாற்ற நெறிப்படுத்துவது அவசியமாகும்.
சூழியல் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம். கழிவுகளை முறையாக கையாள வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை முழுமையாக தடை செய்ய வேண்டும். நீர், மண், காற்று மற்றும் வளங்களை பாதுகாக்கும் முறைகளை பின்பற்ற வேண்டும். ஆதிக்குடி மக்கள் சூழியல் பாதுகாப்பில் பங்கு கொள்வதை உறுதி செய்ய வேண்டும். அவர்களின் பாரம்பரிய அறிவு மற்றும் அனுபவம் பயனுள்ளதாக இருக்கும். நடைபாதைகள் அமைக்கும்போது இயற்கை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். சுற்றுச்சூழல்கள் கல்வியாளர்கள் இருந்தால் மட்டுமே சுற்றுச்சூழல் சுற்றுலாவுக்கு அனுமதிக்க வேண்டும். காளிமலையை சுற்றிலும் சிறிய கிராமங்கள் உள்ளன. வளர்ச்சி என்ற பெயரில் மனிதனை மலைக்குள் அனுமதித்தால் பாதுகாப்பு அற்றதாக மாறும். சுற்றுலா என்பதும் இயற்கை என்பதும் வேறு வேறானவை. சுற்றுலாவில் மனிதர்களே முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த பூமியில் எல்லா நிறப்பிறப்பும் மனிதர்களுக்காகவே படைக்கப்பட்டது அல்ல. மனிதன் வாழ விசேஷமாக படைக்கப்பட்டது தான் காடுகள். காடுகள் செழித்தால் நாடு செழிக்கும். பல்வேறு சூழல்களை அறிந்து கொள்ளும் பயணமாக அமைந்தது. நேராக மருதம்பாறை வந்து சிற்றாறு அணையின் புறப்பகுதியை அறிந்து கொள்வதற்கு கணபதிக்கல் பயணமானோம். மலை உச்சியிலிருந்து பார்த்தவைகளை அருகில் சென்று பார்த்து சுற்றி வந்த அனுபவம் அலாதியானது. இந்த தாழ்வாரப் பகுதிகளில் பேட்டரிக்கால்கள் இயக்கி சுற்றுலா தலமாக மாற்றினால் நல்ல வருவாயிட்டும் இடமாக விளங்கும். படகு போக்குவரத்திற்கும் சாத்தியமான இடமாகத்தான் தென்பட்டது. மாணவர்களை இதுபோன்ற இயற்கை சூழலுக்கு அழைத்து சென்று வழங்கும் கல்வி மிகுந்த பலனை கொடுக்கும்.